ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து என்னோடய பீட்டாஸ் எல்லாம் வந்து கப்பி டேங்க்கில் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேபியாக இருந்தது, என்கிட்ட வந்து வேறு எந்த இடமும் இல்லை. ஸோ இடம் இல்லாததுனால கப்பி கூட விட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து இப்போ எத்தனை பீட்டா இருக்குதுன்னு நான் வந்து காலைல செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தப்போ நான் வந்து ஆச்சரியமாயிட்டேன். ஏன்னா நான் வந்து 36 பீட்டா குட்டிகளை இல்லை விட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தா வெறும் ரெண்டே ரெண்டு குட்டி தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், கை வைக்கும்போது அங்கே வரது தெரியுது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பீட்டா குட்டி தான், அந்த கருப்பாக வருது பாருங்கள். ஸோ ரெண்டே ரெண்டே வரதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா இது கப்பி ஒரு பீட்டா குட்டிங்களை தின்னுதா, ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கப்பி தின்னதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினச்சேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்கும்போதெல்லாம் கப்பி சம்டைம்ஸ் தின்னுண்டா, ஸோ வந்து பிரிச்சிட்றா அப்படின்னு நானுங்க. ஸோ நான் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேங்க. ஏன்னா 36 குட்டியில் இப்போ வெறும் ரெண்டே ரெண்டு குட்டி இருக்குன்றப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ வந்து இப்போ இந்த குட்டியை பிரிச்சிடலாம், ஸோ இதுவும் இருந்தால் இதையும் சாப்பிட்டு வாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பட் இவங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. ஆனால் எப்படி உள்ளே இருந்து காணாம போதுன்னு எனக்கு தெரியலை. நல்ல ஹெல்த்தியான குட்டிஸ் தான். ஸோ 1-2 அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்குன்னு ஒரே மாதத்தில் 34 குட்டியும் காணாமல் போகுன்றத என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரெகுலராக ஃபுட்டும் போடுவேன். ஸோ இந்த பீட்டாவை நம்ம இப்போ பிரிச்சிடலாம். நான் வந்து ஆல்ரெடி கண்டெய்னரில் தண்ணியை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து நல்லா கழுவி நல்லா வெயிலில் வச்சு அப்புறம் தண்ணி ஃபில்லப் பண்ணி, ஸோ தண்ணியை கொஞ்ச நேரம் தண்ணியோடு சேர்த்து அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு புது தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக, ரொம்ப ஆட் பண்ணல. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா கப்பி தண்ணி, அந்த கப்பி தண்ணி எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணோம். நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த தண்ணி இப்போ நான் வந்து ஊற்றிடுவேன். பாதி நல்ல தண்ணி பாதி இந்த தண்ணின்னு ஊற்ற தேவையில்லை, நம்ம ஃபுல்லாகவே அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் பீட்டா குட்டிங்கெல்லாம் இருக்குது, அப்படியே கப்பி குட்டியும் இதில் இருக்குது. ஸோ நான் வந்து கப்பி குட்டியும் பீட்டா குட்டியும் உள்ளே விட்டுருக்கேன். இதையும் வேறு க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே இல்லை நான், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஸோ கப்பி குட்டி தெரியும் உங்களுக்கு நல்லாவே. அவனுங்க படப்படன்னு வளர்றானுங்க கப்பி குட்டி. பீட்டா குட்டி தான் பொறுமையாக நிதானமாக நின்று வளர்றானுங்க. ஸோ அங்கங்கே இருப்பானுங்க. ஸோ இதில் வந்து இருக்கிறதுனால அந்த 3 எக்ஸாட்டிக் பீட்டா குட்டிங்க தாங்க. அதுவும் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஸோ இந்த ரெயின் சீசன் வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரில, பயங்கரமாக எல்லாம் அப்படியே மடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்னாலே அது கூட இருக்கலாம். ஸோ அதுலேருந்து பாதி சேவ் பண்ணி இந்த கப்பி குட்டிங்களோட விட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இதையும் நம்ம அப்புறமா க்ளீன் பண்ணுவோம். இதை க்ளீன் பண்ணணுமானே எனக்கு இருக்குது. ஆனால் இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ குட்டிங்க அடி வாங்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இருக்குது எனக்கு. அது ஒரு பயமாக இருக்குது. ஸோ எப்போ க்ளீன் பண்ணாலும் எனக்கு குட்டி அடி வாங்கும். ஏன்னா இதில் ஆல்ரெடியாக கொஞ்சோண்டு பீட்டா குட்டி தான் இருக்குது. ஸோ வந்து இதையாச்சும் நம்ம சர்வே பண்ணுறதுக்காக நான் வந்து க்ளீன் பண்ணுறது இல்லை. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ ஓகே, ஒரு பிளாஸ்டிக் கப்பு எடுத்துக்கிட்டேன். பிளாஸ்டிக் கப்பு எடுத்துகிட்டு இப்போ அந்த கப்பி குட்டியை வச்சு, கப்பி குட்டின்ற பாருங்க, அந்த பீட்டா குட்டியை பிடிக்கணும். அவனுங்களை இப்போ வர வைப்போம். எப்படின்னா விரல விட்டா போதும் தண்ணிக்குள்ளே, சாப்பாடுன்றதில் அவனுங்க வந்துடுவானுங்க. கப்பி அவனுக்கும் ஒன்றே ஓடி வந்துடுவானுங்க சாப்பாடு போடுறானுங்கன்னு. ஆனால் நான் இன்னும் சாப்பாடே போடலை. ஸோ அதனால தான் வர்றானுங்க. இல்லாட்டி சாப்பாடு வயிறுலாம் ஃபுல்லாக இருந்துச்சுனாலாம் வரமாட்டானுங்க. கப்பி வேணால் வரும், அவனுங்க வரமாட்டானுங்க. இந்த டக்வீட்லாம் போட்டுக்கனால எத்தனை இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே 2 தான் இருக்கா, இல்லை மிச்சம்லாம் அந்த டக்வீட்குள்ளே தான் இருக்கான்னு தெரியல. ஆ, அவ்வளோதான், பிடிச்சிட்டேனா? இருக்கான்னு தெரியலையே உள்ள. ஸோ உள்ள நத்திங் பார்த்தீங்களா, என்ன ஸ்பீடாக இருக்கிறானுங்க. இருக்கிறது 2 பேர் தான், அந்த 2 பேரே மின்னல் ஸ்பீடில் இருக்கிறானுங்க. ஸோ மாட்டில் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த தண்ணியை நம்ம அப்படியே ரிட்டனே விட்டுடலாம். ஓகே. ஸோ இனி எங்கே இங்கே இங்கே இருக்குதுங்களா இல்லையா? இந்த டக் வீடு வர நல்லா மறக்கிறியாதுங்களா? அங்கே பாருங்கள், நம்மளுக்கு கீழே ஒன்று போது பாருங்கள், கப்பு கீழே. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது இதுங்களெல்லாம். ஓகே, அவள்தான் மாட்டிடுச்சு. நல்லா பெரிய குட்டியாகவே மாட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு குட்டி கொஞ்சம் நல்லா பெரிய குட்டியாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அது வேறு அந்த மூலையில் நிற்கிதே, எங்கே அது? அதோ இங்கே இருக்குது பாருங்கள், அப்பனோட அதே கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக உடம்புல அந்த ப்ளூ கலரும் அந்த டெய்லெல்லாம் அந்த ரெட் கலரும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு மெயிலை விட்டோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் தான் ஃபாதரு. ஸோ இதான் அதுங்களோட குழந்தை தான் இதெல்லாம். ஓகே, ஒரு ஃபீமேல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ அது வந்து கார்பர் ஃபீமேல், அது பிளாக் கார்பர் ஃபீமேலு.
ஸோ அந்த ஃபீமேலும் அந்த மெயிலையும் விட்டு நான் எடுத்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆன ப்ரீடு இது. இது வந்து நான் ரெக்கார்டும் பண்ணல இந்த ப்ரீடிங்கை. எது ரெக்கார்ட் பண்ணலையோ அதுதான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எது ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அதுதான் தோல்வி தோல்வியாக போகுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணியை ஃபில்லப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்ல தண்ணியும் அப்புறம் லைட்டாக அந்த இந்த தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா இதை கழுவிப்போம் இதை போட்டு. ஓகே, இப்போ தண்ணியை நல்லா கழுவியாச்சு. அந்த மீன் அதுக்குள்ளே போட்டேன். ஸோ திருப்பி தண்ணி மொண்டு எடுக்கலான்னு பார்த்தப்போ கப்பி உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும் அந்த பீட்டா குட்டி. இதுக்கு நல்ல கப்பி குட்டி, கப்பி குட்டி அதனால் பெரிய கப்பி தான் அது, அது வந்து மாட்டிக்கிச்சு. ஆஹா, நானே இப்போ தாங்க இது பார்க்குறேன் இந்த கப்பியாச்சு, இந்த பீட்டா இவ்வளோ பெருசா. ஆனால் இவ்வளோ நாள் இவனுங்க இதுக்குள்ளே தான் இருந்தானுங்க. இந்த கப்பி தின்றுச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. கப்பி பீட்டா குட்டிங்களை தின்னுமா, இந்த அளவுக்கு பெருசாக இருக்க பீட்டா குட்டிங்க. ஐயோ, நான் விடும்போது இந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இதுங்க இப்போ தான் இந்த அளவுக்கு பெருசாகிருச்சு. ஸோ கப்பி குட்டியாக இந்த டேங்க்குள்ளேயே போட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கப்பி குட்டி இந்த மாதிரி பீட்டா குட்டிங்களை தின்னுமான்னு. கொஞ்சோண்டு வாங்க பெருசு, கப்பி குட்டி போடும் பார்த்தீங்களா, அந்த குட்டியோட கொஞ்சோண்டு பெருசாக இருந்தது. நான் சாப்பிடாதுன்னு தான் நினச்சி போட்டேன், பட் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு. இப்போ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரெண்டே ரெண்டே தான் இருக்குது. இதை இனி சேவ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இவனுங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளாக்கு கண்டெய்னரு. ஸோ அந்த கண்டெய்னரில் போட்டு வைப்போம். அது கொஞ்சம் சின்ன கண்டெய்னர் தான், இருந்தாலும் கொஞ்சோண்டு அந்த மணி பிளான்ட்டு, மணி பிளான்ட்லாம் இல்லை, இருந்தால் அதை போட்டு அழிக்கிடுறேன் உள்ள. ஸோ அதனால் அது இல்லை. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நல்லா வியூ தெரியுதா, அந்த டக்வீடை போட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா அந்த ரெண்டு மீனிங் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க, எவ்வளோ கியூரியசிட்டியாக இருக்கானுங்க பாருங்களேன். ஸோ நல்லா பயத்துலேயும் இருக்கிறானுங்க, பட் அந்த கலரேஷன்லாம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரெண்டே ரெண்டு குட்டி, 36 குட்டியில் ரெண்டே ரெண்டே குட்டியை தான் இப்போ சர்வே பண்ணி வச்சுருக்கேன். ஏய்யோ, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தக்கப்புறம் தான் கப்பி கூடயே விட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்போது கப்பி எதுவும் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இவனுங்களை எதையும் பண்ணலை, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். திருப்பி இதுக்குள்ளே இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நானும் அது தான் நினைக்கிறேன். எதுக்கு பிரிக்கிறீங்க அப்படின்னு நான் எதுக்கோ ஒரு டவுட்டாக இருக்குது, அதனால் நான் பிரிச்சிட்டேன். ஸோ லைட்டாக பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் பின்னாடி இந்த வரும், அது பக்கத்துலலாம் அந்த இது சண்டை போகுது. சண்டே வரல, இன்றைக்கி தான் வேறு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறேன். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு பண்ணு பண்ணி இந்த காலைல வந்து பார்க்கும்போது தான் இதை பார்க்குறேனே நான். ஸோ வந்து பிரிச்சிடலான்னு இன்னைக்கு காலையிலே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணியை ருப்பியாச்சு. இப்போ வந்து இதில் கப்பி கப்பிலாம் உள்ளே இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதுக்கோ இந்த டக்வீட்லாம் எடுத்து தூக்கி போடும்போது அதுவே தெரியும். ஓகே, கப்பி எதுவும் கண்ணில் மாட்டலை இதுவரை, அப்படியே ரொம்ப கருப்பாக இருக்கா உள்ள, கப்பி இருந்தாலும் தெரியாது போல். ஓகே, இப்போ நிறைய டக்வீடு இருக்குது கைஸ் என்கிட்ட, இந்த நிறைய டக்வீடு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வேறு கேட்குறானுங்க, எல்லோரும் 20 ரூபாய் குத்துடலாம் போல, இதை ரொம்ப அதிகமாக இருக்குது என்கிட்ட. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம், அந்த பீட்டா குட்டிங்களை. கண்ணா வாங்க கண்ணா, பீட்டா குட்டீஸ் ஷப்பா. இதுக்குள்ளே இது இந்த ரெண்டுத்தையும் சேவ் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ என்னான்னு தெரியல, பீட்டா வேற ரொம்ப சொங்கி ஆயிடுச்சு அந்த பீட்டா. ஸோ அவனோட தலைமுறைன்றது இது ரெண்டு ஒட்டி தான் இருக்குது. அப்புறம் எக்ஸாட்டிக் பீட்டாவில் விட்ட அந்த குட்டிங்களை பாதி ஏதோ கலந்துருக்கும், ஸோ அதுலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே கைஸ், டெம்பரேச்சர் ஈக்குவல் படுத்துறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தண்ணி கண்டிஷன் கூட பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாம் ஒரே தண்ணி தான். ஸோ கண்டெய்னர் தான் வேறு வேறு, மற்ற அதெல்லாம் ஓகே தான். ஸோ இவனுங்க இனி இது ரெண்டும் இதுக்குள்ளே இருக்கட்டும், கொஞ்சம் லைட்டாக பெருசானக்கப்புறம் நம்ம வந்து கப்பி கூட விட்டுக்கலாம். துருன்னு இனி எதுவும் பண்ண தேவையில்லை, டக்குனு கப்பி கூட விட்டுட்டு இது ஆகிடப்போகுது. ஸோ இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கண்டெய்னர்லாம் இருக்குது, அதிலலாம் கொஞ்சம் வீட்டை ப்ரீட் பண்ணால் அந்த குட்டிங்களாக அதெல்லாம் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இதோட நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நான் வைண்டப் பண்ணிக்கிறேன். அப்புறம் பீட்டா கலெக்ஷனை பற்றி கேட்குறீங்க என்கிட்டே இருக்கிறத, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு போடுறேன். ஸோ வந்து இன்றைக்கி திடீர்னு இதை பார்த்தனால இதை ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு வந்தேன். ஸோ கப்பி பீட்டா குட்டியை சாப்பிடுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோ வைண்டப் பண்ணிக்கிறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய்.